ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த்து 9ஆம் தேதிக்குரிய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்கான PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து PDF வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 8ஆம் தேதி பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு. நம்ம சீனா முதலிடம், அமெரிக்கா 2ஆம் இடம், ஜப்பான் 3ஆம் இடம், இந்தியா 47ஆவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது வந்து 7ஆம் தேதிக்குரியது. 8ஆம் தேதியோடு தான் ஒலிம்பிக் வந்து நிறைவு பெற்றிருக்கு. 8ஆம் தேதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா பெண்கள் கைப்பந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் சீனாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா வந்து முன்னாடி போயிட்டாங்க. இப்போ பதக்கப்பட்டியெல்லாம் அமெரிக்கா முதலிடத்துலையும், சீனா 2ஆம் இடத்துலையும், ஜப்பான் 3ஆம் இடத்துலையும், நம்ம இந்தியா வந்து 48ஆவது இடத்துக்கும் வந்து போயிட்டாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபைனலு, கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். 2021 வெளியிடப்பட்ட தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹485,502 crore வந்து தமிழகத்தோட கடன் சுமை இருக்கு. நம்ம தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஐடிபிபி படையில் முதல் முறையாக முன்களத்தில் பணியாற்ற தேர்வு செய்யப்பட்ட பெண் அதிகாரிகள், அதாவது ஐடிபிபி அப்படின்னா என்னென்னா, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை தான் ஐடிபிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாலை, ஒரு 34 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலை, அந்த எல்லையோர சாலையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த படையை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த படையோட பெண் அதிகாரிகளை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பிரகிருதி, இன்னொன்று வந்து தீக்ஷா அப்படின்ற ரெண்டு பெண் அதிகாரிகளை இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் முன்களத்தில் வந்து பணியாற்ற தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியை ஒட்டி இருக்கிற அந்த கடற்கரை பகுதியில் தான். இது வந்து முக்கியன்னு எழுதியிருக்கேன், சாரி ஐக்கியன்தான் இருக்குது, நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஐக்கிய அரபு அமீரகம் கூட்டு கடற்படை பயிற்சி, இது என்ன பேரில் நடந்திருக்கு அப்படின்னா, சையத் தல்வார் அப்படின்ற பேரில் தான் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே இந்த கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த சையத் தல்வார், இந்த பேர் வச்சு கூட கேட்பாங்க, சையத் தல்வார் அப்படின்ற பேரில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றிருக்கு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அபுதாபியை ஒட்டி இருக்கிற அந்த கடற்கரை பகுதியில் வந்து நடந்திருக்கு. இதில் இந்தியா சார்பில் வந்து ஒரு சில கப்பல் வந்து ஈடுபட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, INS கொச்சி அப்படின்ற போர்க்கப்பலும், அது கூட இணைஞ்சி வந்து சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டரும் வந்து இந்தியா சார்பாக பங்கேற்றிருக்காங்க. அதாவது INS கொச்சி போர்க்கப்பல் ப்ளஸ் சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர் இந்தியா சார்பில். இதே வந்து ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அல்தாப்ரா அப்படின்ற போர்க்கப்பல் ப்ளஸ் AS-565B பேந்தர் ஹெலிகாப்டர், இது வந்து ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் வந்து ஈடுபட்டிருக்கு. இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே வந்து என்னது, சையத் தல்வார் அப்படின்ற கடற்படை பயிற்சி வந்து நடைபெற்றிருக்கு. ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நடைபெறும் விவாத கூட்டத்துக்கு தலைமையேற்கும் முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா, நரேந்திர மோடி. இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். ஐநா வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு வந்து இந்தியா ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாக வந்து தலைமையேற்க இருக்காங்க. அதோட தலைவராக DS குருமூர்த்தி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு தலைவராக வந்திருக்காங்க. அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இந்த கூட்டத்தில், இந்த பாதுகாப்பு பற்றிய அந்த விவாத கூட்டத்தில் நம்ம நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தலைமையேற்று உரை நிகழ்த்தியிருக்காங்க. இதுதான் முதல் முறை ஒரு பிரதமர் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு தலைமையேற்று உரை நிகழ்த்தது, இதுதான் முதல் முறை. அப்படி நிகழ்த்தினவர் யாருன்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது வந்து நம்ம 5வது க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில்
தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றவர். அதாவது தொடக்க நிகழ்ச்சியில் எப்படி தேசிய கொடி ஏந்தி அணிவகுத்து தொடங்கி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நிறைவு நிகழ்ச்சியிலையும் ஒரு அணிவகுப்பு வந்து நடக்கும். அந்த அணிவகுப்பில் யார் வந்து தேசிய கொடி ஏந்தி இந்திய அணியை வந்து வழிநடத்துனாங்க அப்படின்னா, தங்கப்பதக்கம் வாங்கினா பஜ்ரங் புனியா, இவங்க தான் வந்து என்ன பண்ணி சாரி பஜ்ரங் புனியா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேசிய கொடி ஏந்தி அணிவகுப்பை வந்து வழிநடத்தி வச்சுருக்காங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒலிம்பிக் வந்து July 23 தொடங்கி August 8 வரைக்கும் நடந்திருக்கு. நிறைவு விழாவோட சேர்த்து மொத்தம் 17 வந்து இந்த ஒலிம்பிக் நடந்திருக்கு. நிறைவு விழாவை கொடியேந்தி வழிநடத்தி அணிவகுப்பை வழிநடத்தினவர் வந்து பஜ்ரங் புனியா. பார்க்கலாம் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியல் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து கடைசி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள், அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்காங்க. 39 தங்கம், 41 வெள்ளி, 33 வெண்கலம் வாங்கி 113 பதக்கங்களோட அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது. சீனா பார்த்திங்கன்னா 38 தங்கம், 32 வெள்ளி, 18 வெண்கலம், 82 பதக்கம் வாங்கி சீனா இரண்டாம் இடத்துல இருக்குது. ஜப்பான் 27 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கலம் வாங்கி மொத்தம் 58 பதக்கத்தோட மூன்றாம் இடத்துல இருக்கு. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலம் வாங்கி 7 பதக்கங்களோட 48 இடத்துல இருக்காங்க. இந்த முதல் 3 இடம் ப்ளஸ் இந்தியா வந்து 8th இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா 1 தங்கம் யார் வாங்கி கொடுத்தான்னா, நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதலில், அதாவது தடகள பிரிவில் ஈட்டி எறிதலில் வந்து ஹரியானாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா தான் தங்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய வீரர்கள் வாங்கின தங்கம் பதக்கம் இதெல்லாமே இந்த வீடியோலேயே வந்து உள்ளார வருது, நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஒலிம்பிக் தொடக்க நிகழ்ச்சியின் கருத்துரு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றிணைந்து முன்னேறுதல். அதுதான் ஒலிம்பிக்கோட தொடக்க நிகழ்ச்சியோட கருத்துருவாக இருந்துச்சு. இது கேட்கலாம் ஒலிம்பிக்கின் தொடக்க நிகழ்ச்சியோட கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிணைந்து முன்னேறுதல். இதே இறுதி நிகழ்ச்சியோட கருத்துருவாக என்னவாக வெளியிட்டிருந்தாங்கன்னா, நாம் பகிர்ந்து கொள்ளும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நிகழ்ச்சியில் கருத்துரு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஒலிம்பிக்கோட இறுதி நிகழ்ச்சியில் யார் யார் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் இளவரசர் அகிஷினோ கலந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் யாருன்னா தாமஸ் பாக், இவங்க ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது 8th கொஸ்டின் பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியானது நம்பிக்கை, ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் ஒலிம்பிக்காக இருந்தது அப்படின்னு யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா டோக்கியோ ஒலிம்பிக் வந்து 2020 நடக்க இருந்துச்சு, கொரோனா காரணமாக தள்ளி வச்சு சில பல எதிர்ப்புகளுக்கு அப்புறம் 2021 இப்போ July to August வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள். ஹரிகாடோ டோக்கியோ அப்படின்ற வாசகம் வந்து அந்த நிறைவு விழாவில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த ஹரிகாடா டோக்கியோ அப்படின்னா என்னென்னா, டோக்கியோவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில், இந்த பேண்டமிக் டைமில் ஒலிம்பிக்கை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்க ஜப்பானுக்கும் டோக்கியோவுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் ஹரிகாடோ டோக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள். ஒலிம்பிக்கின் இந்திய நாயகர்கள். இந்த ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட நம்ம 7 பதக்கம் வாங்கியிருக்காங்க இல்லையா நம்ம இந்தியா, இதுதான் வந்து அதிகபட்ச பதக்கமே அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 100 121 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியா அதிகபட்சமாக வாங்கின ஒலிம்பிக் பதக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இதுதான் 7 பதக்கம். இதே 2012 6 பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க, 2016 5 பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ 2020 டோக்கியோ ஒலிம்பிக், அதாவது 2021 நடந்தது, இதில் 7 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக இதுதான் வந்து இந்தியா வாங்கின பதக்கம், 7 பதக்கம் ஒலிம்பிக்கில். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், நீரஜ் சோப்ரா. இவர் வந்து ஹரியானாவில் இருக்கிற கன்றா அப்படின்ற ஹரியானா மாநிலத்தை கன்றா அப்படின்ற இடத்த சேர்ந்தவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், யார் யார் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த ஸ்டேட் சேர்ந்தவங்க அவங்க எந்தெந்த பிரிவில் என்னென்ன பதக்கம் வாங்கினாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீரஜ் சோப்ரா வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தடகள பிரிவில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. இது தனிநபர் பிரிவு தான். 87.58 மீட்டர் தூரம் வந்து ஈட்டி எரிஞ்சு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், இந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினது நீரஜ் சோப்ரா தான். இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், எவ்வளோ தூரம் எரிஞ்சாருன்றது கூட முக்கியம், 87.58 மீட்டர்.
அடுத்தது மீராபாய் சானு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்கில் நமக்கு முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்தவங்க யார்னா இந்த மீராபாய் சானு தான். இவங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க, அதாவது நாங்போக் கக்ரிங் அப்படின்ற இடத்த அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். மணிப்பூரில் இருக்கிற நாங்போக் கக்ரிங் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க இவங்க வந்து 2018 இவங்களுக்கு நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ விருதுலாம் இவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த மீராபாய் சானு வந்து பளுதூக்குதல் பிரிவில் நிறைய பதக்கங்களை வந்து வாங்கி தந்திருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கி தந்திருக்காங்க. மொத்தமாக 202 கிலோ இவங்க வந்து பளு தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கி தந்திருக்காங்க. மீராபாய் சானு மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, பளு தூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கி தந்திருக்காங்க. அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா ரவிக்குமார் தாஹியா. இவர் வந்து ஹரியானா மாநிலத்தில் நக்ரி அப்படின்ற இடத்த சேர்ந்தவர். இவர் வந்து மல்யுத்தத்தில் 57 கிலோ பிரிவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தினா வெள்ளிப்பதக்கம் வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த ரவிக்குமார் தாஹியா. ஹரியானா மாநிலம் நக்ரி அப்படின்ற பிளேஸை சேர்ந்தவங்க மல்யுத்தத்தில் வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கி தந்திருக்காங்க. அடுத்தது பிவி சிந்து. நம்ம பிவி சிந்து பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. பேட்மிண்டனில் வந்து இவங்க வெண்கலம் வந்து வாங்கி தந்திருக்காங்க. பேட்மிண்டனில் வந்து இவங்க வந்து பதக்கம் வாங்கி தந்த ஒரு முதல் இந்தியர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த பிவி சிந்துவை. இது வரைக்குமே பேட்மிண்டனில் யாரும் நமக்கு பதக்கம் வாங்கி கொடுத்தது இல்லையா, பிவி சிந்து வந்து வாங்கி கொடுத்ததுனால அவங்க வந்து முதல் இந்தியர்னு கூட சொல்கிறாங்க. இவங்க நிறைய விருது வாங்கியிருக்காங்க நம்ம மத்திய அரசு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நிறைய விருதை வந்து இந்த பிவி சிந்து வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. பேட்மிண்டன் பிரிவில் ஒலிம்பிக்கில் வந்து வெண்கல பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த்து ஒன்னாக யார் அப்படின்னு பார்த்தோன்னா லவ்லினா போர்கோயின். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து குத்துச்சண்டை வீராங்கனை. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குத்துச்சண்டையில் ஒலிம்பிக்கில் வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த லவ்லினா போர்கோய், அசாமை வந்து சேர்ந்தவங்க. அடுத்தது ஆறாவது பஜ்ரங் பூனியா. நம்ம பார்த்தோம் இல்லையா தேசிய கொடி ஏந்தி ஒலிம்பிக் நிறைவு விழாவை வந்து வழி நடத்திட்டு போனாங்க பஜ்ரங் புனியா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து மல்யுத்த பிரிவில் வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. நம்ம ரெண்டு பார்த்துருப்போம் முன்னாடியே ஒரு மல்யுத்தம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது யாருன்னா ரவிக்குமார் தாஹியா. இவர் வந்து 57 கிலோ பிரிவில் வெள்ளி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் தாஹியா. பஜ்ரங் புனியா 65 கிலோ பிரிவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெண்கலம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. பஜ்ரங் புனியா ஹரியானா மாநிலம், ரவிக்குமார் தாஹியா ரெண்டு பேருமே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்தது பாருங்கள் ஏழாவதுதான் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி. இது கிட்டத்தட்ட ஒரு 41 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாகவே போயிட்டு இருந்துச்சு. இதில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வந்து நமக்கு வெண்கல பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு இந்தியாவில் ஒலிம்பிக்கில் 7 பதக்கம் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஹாக்கி அணியோட தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா மன்பிரீத் சிங் வந்து இருந்திருக்காங்க. அதிகபட்சமாக 6 கோல் வந்து இந்த ஹர்மன்பிரீத் சிங் வந்து அடிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஹாக்கி அணியில் வந்து வெண்கல பதக்கம் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் வாங்கின மொத்த பதக்கம். இது வந்து யார் யார் என்னென்ன ஸ்டேட்டு சேர்ந்தவங்க எந்தெந்த பிரிவில் என்னென்ன பதக்கம் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 11வது க்வெஸ்சன் பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் பெண்கள் கைப்பந்தில் முதல் முறையாக தங்கம் வென்ற நாடு. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்கள் கைப்பந்தில் வந்து முதல் முறையாக அமெரிக்கா வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. இதனால தான் அந்த பதக்கப்பட்டியலே வந்து மாறியிருக்கு. யாரை தோற்கடிச்சு அமெரிக்கா கைப்பந்தில் வந்து தங்கம் வாங்குச்சுன்னா பிரேசிலை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்தது 12வது க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆண்களுக்கான மாரத்தானில் தங்கம் என்ற கென்ய வீரர், அதாவது கடைசி நாளில் வந்து ஒரு 13 பதக்கங்களுக்கான போட்டி வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு சில நாடுகள்லாம் நிறைய பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆண்களுக்கான மாரத்தானில் தங்கம் என்ற கென்ய வீரர் யார் அப்படின்னா எலிட் கிப் ஜோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலிட் கிப் ஜோச் இவர் வந்து 2 மணி நேரம் 8 நிமிஷம் 38 வினாடியில் இலக்கை எட்டி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. அடுத்தடுத்த ஒலிம்பிக் மாரத்தானில் தங்கம் என்ற 3வது வீரராக இந்த எலிட் கிப் ஜோச் வந்து பார்க்கப்படுறாரு.
அடுத்தது 13வது க்வெஸ்சன் பாருங்கள். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் பற்றி நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஆகஸ்ட் மந்தில் நிறைய பார்த்துருப்போம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்னன்னு பார்த்தோன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது தான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல். இது வந்து எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் வந்து கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது, அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த கப்பலோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 262 மீட்ரு நீளம், 62 மீட்ரு வந்து அகலம், 159 மீட்ரு உயரம், 40,000 டன் வந்து எடையாக இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல். இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதோட சோதனை ஓட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் 14வது க்வெஸ்சன், எந்த நாடு கரோனா தடுப்பூசியை செலுத்தியவர்கள் சான்றிதழை வாட்ஸ்அப் செயலி மூலம் பெறும் வசதியை அறிமுகம் செஞ்சுள்ளது? அதாவது நம்ம இந்தியா தான் கரோனா தடுப்பூசி போட்டுக்கணுங்களோட அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாட்ஸ்அப் செயலி மூலம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பர் கூட 90 13 15 15 15 சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம 15வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், இந்திய தேசிய கொடி விதிகள் டேஷ் படி காகிதத்தால் உருவாக்கப்பட்ட மூவண்ண தேசிய கொடியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது நம்ம சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு பிளாஸ்டிக் கொடியை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக மாநில அரசுகளுக்கெல்லாம் வந்து அதை கண்காணிக்க சொல்லி அறிவுறுத்தியிருந்தாங்க. இந்திய தேசிய கொடி விதிகள் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எப்போனா 2002. அதுபடி இந்த பிளாஸ்டிக் கொடியை பயன்படுத்துகிறவங்க வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தேசிய கொடி அவமதிப்பு சட்டம் 1971 வந்து ஏற்றிருப்பாங்க, அதன்படியும் இவங்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பிளாஸ்டிக் கொடியை பயன்படுத்துகிறவங்க. அதுக்கப்புறம் 16வது க்வெஸ்சன், பார்சிலோனா கால்பந்து அணியிலிருந்து சமீபத்தில் விலகியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லியோனல் மெஸ்ஸி. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பார்சிலோனா கால்பந்து அணியிலிருந்து சமீபத்தில் விலகியிருக்காங்க இந்த லியோனல் மெஸ்ஸி. இவங்க வந்து அர்ஜென்டினா நாட்டை வந்து சேர்ந்தவங்க இந்த லியோனல் மெஸ்ஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. நம்ம ஒரு வாட்டி வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாயிரத்தி 2021 தமிழக நிதிநிலை வெள்ளையறிக்கையில் தமிழகத்தோட கடன் சுமை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 485,502 கோடி. ஐடிபிபி படையில் முதல் முறையாக முன்களத்தில் பணியாற்ற தேர்வு செய்யப்பட்ட பெண் அதிகாரிகள் யார் அப்படின்னா பிரகிருதி தீக்ஷா அப்படின்ற இரண்டு பெண் அதிகாரிகள். தேர்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே நடைபெற்ற கடற்படை பயிற்சி சையத் தல்வார் அப்படின்ற பேரில் நடந்திருக்க அபுதாபி கடற்கரை பகுதியை ஒட்டி வந்து இந்த கடற்படை பயிற்சி நடந்திருக்கு. இது இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் கொச்சி போர்க்கப்பல் ப்ளஸ் சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர் வந்து இதில் பங்கேற்றிருக்க இந்தியா சார்பாக. அடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நடைபெறும் விவாத கூட்டத்துக்கு தலைமையேற்கும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றவர் பஜ்ரங் புனியா. அடுத்தது ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா, 39 தங்கம், 41 வெண்கலம், 41 வெள்ளி, 33 வெண்கலம், மொத்தம் 113 பதக்கங்களோட அமெரிக்கா முதலிடம். அடுத்தது சீனா இரண்டாம் இடம், 38 தங்கம், 32 வெள்ளி, 18 வெண்கலம், மொத்தம் 88 பதக்கங்களோட சீனா இரண்டாம் இடம். ஜப்பான் வந்து மூன்றாம் இடம், 27 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கலம், மொத்தம் 58 பதக்கத்தோட ஜப்பான் மூன்றாம் இடம். இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம், 7 பதக்கங்களோட 48வது இடத்துல இருக்குது. அடுத்தது ஒலிம்பிக் பார்க்கலாம், தொடக்க நிகழ்ச்சியோட கருத்துருவாக என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒன்றிணைந்து முன்னேறுதல், அதுதான் ஒலிம்பிக்கோட தொடக்க நிகழ்ச்சியின் கருத்துரு. இறுதி நிகழ்ச்சியோட கருத்துருவாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் பகிர்ந்து கொள்ளும் உலகம்ன்றது இறுதி நிகழ்ச்சியோட கருத்துரு. ஜப்பான் இளவரசர் அகிஷினோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைவு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் வந்து உடன் இருந்திருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நம்பிக்கை ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் ஒலிம்பிக்காக டோக்கியோ ஒலிம்பிக் திகழ்ந்ததுன்னு தாமஸ் பாக் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர்.
ஹரிகாடா டோக்கியோ அப்படின்னா என்ன பொருள்னா, டோக்கியோவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒலிம்பிக் இந்திய நாயகர்கள் நிரஜ் சோப்ரா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஈட்டியர் இதழில் தங்கம். மீராபாய் சானு மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, பளுதூக்குதலில் வெள்ளி. ரவிக்குமார் தாகியா ஹரியானாவை சேர்ந்தவங்க, மல்யுத்தத்தில் நமக்கு வெள்ளி வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிவி சிந்து ஹைதராபாத் சேர்ந்தவங்க, பேட்மிண்டனில் வெண்கலம். லவ்லினா போர்கோயின் இவங்க வந்து அசாமை சேர்ந்தவங்க, குத்துச்சண்டையில் வெண்கலம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பஜ்ரங் புனியா ஹரியானாவை சேர்ந்தவங்க, மல்யுத்தத்தில் வெண்கலம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வந்து நமக்கு வெண்கல பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்தியா மொத்தம் 7 பதக்கம் வந்து ஒலிம்பிக்கில் வாங்கியிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்கள் கைப்பந்தில் முதல் முறையாக தங்கம் வென்ற நாடு அமெரிக்கா, அதாவது பிரேசிலை தோற்கடித்து அமெரிக்கா தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆண்களுக்கான மாரத்தானில் தங்கம் வென்ற கென்ய வீரர் யார் அப்படின்னா, எலிட் கிப்சோச். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்து ஒலிம்பிக் மாரத்தானில் தங்கம் வென்ற மூன்றாவது வீரராக இந்த எலிட் கிப்சோச் வந்து இருக்காங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எதுனா, INS விக்ராந்த். இது வந்து கொச்சி கடற்படை, அதாவது அந்த கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து எந்த நாடு கரோனா தடுப்பூசிக்காக வாட்ஸ்அப் செயலி மூலம் வந்து சான்றிதழ் தரத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்தியா. அடுத்தது தேசிய கொடி, இந்திய தேசிய கொடியை வந்து காகிதத்தால் உருவாக்கப்பட்ட மூவர்ண தேசிய கொடி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய கொடி விதி 2002 படி மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, மாநில அரசுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்சிலோனா கால்பந்து அணியிலிருந்து சமீபத்தில் விலகியவர் யார் அப்படின்னா, லயோனல் மெஸ்ஸி. இவர் வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒலிம்பிக் பதக்கப்பட்டியல் இதுதான் ஃபைனல். அமெரிக்கா முதலிடம், சீனா 2 இடம், ஜப்பான் 3 இடம், இந்தியா 48 இடம். ஏன்னா ஒலிம்பிக் பற்றினா ஒவ்வொரு க்வெஸ்டினும் ரொம்ப முக்கியம், எப்படி வேணால் கேட்பாங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.